வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினைபெருக்கி கொந்துகுழல் கோல்வளையார் குவிமலை மேல் வீழ்வேனே பந்த மறுத்து என ஆண்டு பரிசர என் துடிசும் மறுத்து அந்தமென கருளியவார் ஆர்வருவார் அச்சவே. வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினைபெருக்கி. நான் இந்த உடல் வந்து வெந்து விழப் போகின்றது. எப்படியோ பெற்றெழுத்தாள் அன்னை, பிறந்தெழுத்தார் உடன்பிறப்புகள், சுட்டெழுத்தால் உறவினர்கள். அப்போ அவங்க சுட்டு எத்தனை தடவை இவன் பிறந்துகிட்டே இருக்கான், இவன் எத்தனை தடவை சுட வேண்டியிருக்குன்னு கூட அவங்க அழுத்துட்டாங்களாம். அப்படி நம்மளை கொண்டு வெந்து வேக வச்சிட போறாங்க எப்படியோ. அப்படி வேக வச்ச பிறகு வெந்து விழும் இந்த உடல் வெந்து விட போகுது. சுடுகாட்டில் கொண்டு சுற்ற போறாங்க. ஊரெல்லாம் கூடி ஒழுக்க அழுவிட்டு சூரையன் காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரில் குளித்து நினைப்பொழுந்தாரேன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சூரையன் காட்டில் போய் இந்த உடல் பிறக்க 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 சுட்டுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பிறக்கி. இப்படி சுட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மெய்யை கொண்டு வினைக்கு எதுவான காரியங்களை, இந்த உடலை கொண்டு நான் இதில் எப்படி காசு சம்பாதிக்கலாம், இதில் எப்படி பெண்கள் போகத்தை அனுபவிக்கலாம், இப்படி இதில் எப்படி அலங்காரமான பொருட்களை அனுபவிக்கலாம், இதில் எப்படி ஆடம்பரமான வசதி வாழ்க்கைகளை அனுபவிக்கலாம்னு இந்த உடலை கொண்டு நான் வினையை பெருக்குகின்றேனே தவிர பொய்யல் பொய்யை சுருக்கி பொழுதினை சுருக்கும் நான் வந்து மெய்யை பெருக்கவில்லை, ஒளியை பெருக்கவில்லை. அப்போ நான் ஒளியை பெருக்குவதற்கு பதிலாக என்னுடைய பொழுதினை சுருக்கி நான் வந்து பொய்யை பெருக்குகின்றேன். அது எனக்கு ரொம்ப கேவலமானது. அப்படி எந்த உயிரும் செய்யாதீர்கள். இது வந்து வினை பெருக்கினால் நீங்கள் வெந்துகிட்டே இருக்க போறீங்க, விழுந்துகிட்டே இருக்க போறீங்க, பிறந்துகிட்டே இருக்க போறீங்க. அப்படி பிறக்காமல் நீங்கள் ஒரு உயர்நிலைக்கு போகணும்னா கொந்துகுழல் கோல்வளையார் குவிமுலை மேல் வினை பெருக்குவதற்கு காரணம் நான் எனக்கு மனையாட்டி ஆசையோ அல்லது பெண் மோகமோ எனக்கு இருந்தது. அதனால அந்த பெண்கள் மோகத்தில் விடுபட்டு நான் அங்கே போய் சேர்ந்தேன். பந்த மறுத்து என ஆண்டு பரிசர என் துடிசும் மறுத்து. இறைவன் வந்து என்னுடைய பந்தங்களை எல்லாம், என்னுடைய கட்டுக்கள், வினை பெருக்குனா வினை கட்டுக்களாலான உடலும் பெருக்கும். அப்ப வினை கட்டுக்களை அறுத்து உடல் கட்டுக்களையும் அறுத்து இறைவன் என்னை ஏன்று கொண்டு என்ன செஞ்சான், என்னுடைய பந்தம் மறுத்து பரிசு மறுத்து. பரிசு தானே நமக்கு பெறணும், பரிசு எதுக்கு அறுக்கணும். அந்த அருள் அனுபவத்தில் நாம் மூழ்கிட்டோம்னா எது பரிசு எது பரிசு இல்லைன்னே தெரியாத. இப்ப நீங்க இது திருப்படையாட்சியினுடைய அனுபவத்துக்கு போகும்போது எண்ணிலியாகிய சித்திகள் வந்து என்னை எய்துரும் ஆகாதே அப்படிங்கிறாரு. அப்ப பந்தம் மறுத்தால் என்னுடைய பந்தம் மறுத்துட்டான் எனக்கு பெரும்பதவி கிடைத்து விட்டது அப்படின்னா பெரும்பதவியும் அங்கே காணாம போயிட்டது. பரிசும் மறுத்து துரிசும் மறுத்து எல்லாம் நீங்கிட்டு, பரிசு போச்சு துரிசு போச்சு எல்லாம் போச்சு. பேரண்ட நாயகன் அவனுக்குள்ள நான் எனக்குள்ள பேரண்ட நாயகன். இதுல எனக்குள்ள தனி சிந்தனைங்கிறது எதுவுமே இல்லை. ஒன்று அவனுக்குள்ள நான் மூழ்கிட்டேன், இல்லது எனக்குள்ள அவனை உள்வாங்கி கொண்டேன். இது ரெண்டுலுமே என்னுடைய செயல் என்னுடைய சிந்தனைங்கிறது எதுவுமே இல்லை. அதனால பந்த மறுத்து எனையாண்டு பரிசர என் துரிசும் மறித்து அந்தம் என கருளியவார் ஆர்வருவார் அச்சோவை. இதுதான் அந்தம். நீ இந்த பிறவியில இனிமே வெந்து விழமாட்டாய். ஒளிமயமான அந்த ஜோதி சொரூபத்துக்குள்ள நீ மூழ்கிடுவேன். கீழே இந்த பூலோகத்துக்குள்ள நீ வெந்து விழக்கூடிய அவசியம் உனக்கு கிடையாது அப்படிங்கக்கூடிய நிறை அனுபவத்துக்கு கொண்டுட்டு போறார். அப்ப இப்படி ஒரு நிறை அனுபவத்தை தந்த அந்த இறைவனுக்கு நாம் என்றும் கடப்பாடு உடையவர்களாக இருக்கின்றோம். அந்த கடப்பாடுல எல்லா அருள் அனுபவங்களுக்குள்ளே நாம மூழ்கிட்டோம்னா இறைவன் வேற நாம வேற, இறைவனால் தரக்கூடிய பரிசு வேற நாம் வேறங்கிறது கிடையாது. எல்லாம் அற்று போய் அவனே அவன், அதுல நான் கூட இல்லை, நான் தான் கரைஞ்சு போறேனே. அதனால பந்தமர என் பரிசு மர, பந்தம் அற்று போனதோடு என்னுடைய பரிசு மற்று போச்சு, என்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய துரிசுகளும் அற்று போச்சு அப்படின்னு சொல்றாரு.